ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து மீன் வேட்டை, ஒன்று வந்து ரெண்டு கட்லா மீன், ஒரு பில்லுக்கண்டை. இது வந்து எங்கள் ஊர் பாலாத்து ஏரியில தான் எங்கள் அப்பா போய் பிடிச்சிட்டு வந்தாரு. மூணு மீனும் சேர்த்து 2.5 கிலோ, ஒரு மீன் வந்து 3/4 கிலோ இருக்கும். தூக்க முடியல, தூக்குனா அந்த அளவுக்கு வந்து வேலை சூப்பராக வெந்திருக்குது. நல்லா வேக வச்சிருக்காரு. இது சூப்பராக டேஸ்டாக வேக வச்சு பார்க்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா. இது பெரிய மீன், சில பேர் சொல்லுவீங்க இது சரியாக வறுக்க முடியல, வேக மாட்டேங்குது உள்ள அப்படின்னு. அது நல்லா உள்ள வேகணும், இவ்வளோ பெரிய மீனை வந்து வறுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். எங்கள் அப்பா தான் வறுத்திருப்பாரு, அதை போய் பாருங்கள். தேவிக்கிங்களே வறுத்திருப்பாங்க, அந்த லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆரம்பிக்கலாமா? இது வந்து நாங்க ருசிச்சு சாப்பிட போறோம், சேலஞ்ச் எல்லாம் கிடையாது. பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. மீனை வறுத்த கைக்கு தங்க காப்பு தான் போடணும். சுத்தமாக நல்லெண்ணெய் செஞ்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காரு. பார்க்கறது மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லை, சாரமும் செம டேஸ்டாக இருக்கு. அப்படியே திருப்பி போட்டுருவோம். நான் திருப்பி போட வேண்டியதான் திருப்பி போடுவேன். கறி மாதிரி வருது, ஒன்று லட்டு லட்டாக வருது. பாரு,
சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வெந்தும் வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. எலும்பு கூட இருந்துச்சுன்னா மியூசியம்ல போமா? சாப்பிடுது பெரிய பீஸ் முடிஞ்சிடாத பீஸ். விக்கியும் முடிக்க போறாரு. விக்கிக்கிட்டே ஒன்றும் கிடையாது, வெறும் மண்டை தான் இருக்கு. இதை வந்து நாங்கள் பொறுமையாக சாப்பிடுவோம். நாங்கள் இது மாதிரி ஸ்லோவாக சாப்பிட்டா அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிடும். நாங்கள் வந்து பொறுமையாக அப்புறம் நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோட அடுத்த வீடியோ சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பெரிய மீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. பாய் பாய்.